உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ நல்லா இருக்கல லட்சுமி? அதான் சொன்னல, நீ இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. யாரு கண்ணும் படக்கூடாது. கடவுள் உங்களை எப்பவும் இப்படியே சந்தோஷமா வச்சிருக்கணும். அக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்னும் படல, பயப்படாத நீ. I'm really sorry லட்சுமி. இல்ல சாரில எதுக்கு சொல்ற, சில நேரத்துல இப்படிதான் நடக்கும். ஆட தெரியாம யாரும் ஆடக்கூடாதுல்ல லட்சுமி. மலிஷ்கா, உன் போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு, மெசேஜா இருக்கும்னு நினைக்கிறேன், செக் போய் பாரு. ஏம்மா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. எல்லாத்தையும் நான் கவனிச்சேன், சிங்கக்குட்டி மாதிரி வந்து உன்னை காப்பாத்திட்டான். சந்தோஷம், ஒரு ரொமான்டிக் படத்தோட சீன் பாக்குற மாதிரியே இருந்தது. ஆமா மலிஷ்கா, இன்னைக்கு நீ இதை பண்ணிட்ட, ஆனா திரும்பவும் இந்த மாதிரி பண்ணினா ரிஷி ப்ரோ கூட உன் கல்யாணம் நடக்கிறத நீ மறந்தே போயிடணும். அதோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீ மறந்துட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு உன்னால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது சொல்லிட்டேன். கிளியர்? அதோட லக்ஷ்மி, இவ கூட எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடாத. இவனுக்கு டான்ஸ பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மலிஷ்காக்கு இந்த டான்ஸ் என்னமோ சொல்லுவாங்களே, ஃபுகுடி, இதெல்லாம் இவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. இவ தாத்தாவை இம்ப்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறான்னு நினைக்கிறேன். இல்ல அதுவும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே ஆகல. பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லாதீங்க லக்ஷ்மி. மலிஷ்கா வேணுனே தான் இதை பண்ணிருக்கா. ஐ மீன் அது அதான் விராஜ் சொன்னார்ல, மலிஷ்காக்கு இந்த டான்ஸ்லாம் சுத்தமாக வராது. அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. கேளுங்களேன், லைஃப்பில் எப்பயாவது அவள் இந்த மாதிரி விளையாடி இருக்காளான்னு. அதான் மிஸ்டேக். பிரமாதமா விளையாடுற லக்ஷ்மி, என்னோட எல்லாத்தையும் பறிச்சுட்டே. அப்படின்னா அதான் எல்லாருக்கும் தெரியுதே லக்ஷ்மி, முதல்ல என்னோட ரிஷிய பறிச்ச, அதுக்கப்புறம் ஆயுஷ், அப்புறம் டாடி தாத்தா, இப்ப விராஜாவும் பக்கம் பேசுறான். ஐ மீன் இட் வாஸ் ஜஸ்ட் அ டான்ஸ். யார் வேணாலும் விழலாம், ஏன் நான் கூட தான் விழலாம். பட் லுக், எல்லாரும் உன் பக்கம் நிக்கிறாங்க. இல்ல மலிஷ்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இவங்க எப்பவுமே உன் கூட தான் இருக்காங்க. அதோட ரிஷி வந்து உன்னை நினைச்சு கூட வருத்தப்பட்டான். விராஜ் எனக்காக ரொம்பவே வருத்தப்பட்டான். ஆமா, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எல்லாம் ஓகே தானே? இப்பதான் ஓகே ஆச்சு. அட்டென்ஷன் எவ்ரிவன், கொஞ்சம் என்னைய கவனிக்கிறது. ஒருத்தரை அறிமுகப்படுத்த விரும்புற, சந்திச்சவங்களுக்கு அவரை நல்லா தெரியும். யார் சந்திக்கலையோ இப்ப சந்திச்சுக்கோங்க. இவர்தான் மிஸ்டர் அபய் சிங் பேதி, என்னுடைய பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்காரு. ஆனா இப்ப இவரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நெருங்கிய இங்க நீங்க என்ன பாத்தீங்களோ அத நானும் பார்த்தேன், எல்லாரும் அத பாத்துட்டாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் நானும் மலிஷ்காவோட டேடியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது நாளான்னைக்கு என்னுடைய பேரன் விராஜுக்கும் மலிஷ்காவுக்கும் ப்ரீ வெட்டிங் நடக்கும்னு நாங்க அறிவிக்கிறோம். மறுபடியும் இந்த குட் நியூஸ் ரிப்பீட் பண்றேன், நான் மலிஷ்கா உடைய திருமணத்தை என் பேரனான விராஜ் கூட நடத்தி வைக்க போறேன்.
இப்போ கோலாகலமா ப்ரீ வெட்டிங் இங்க நடக்கும். அன்னைக்கே பண்டிதர் வந்து கல்யாண தேதியையும் குறிச்சிடுவாரு. என்ன குழந்தைகளா, சந்தோஷம் தானே? அங்கிள், இது ரொம்ப நல்ல நியூஸ். இருக்கணும். முதல்ல ஸ்வீட்டை எனக்கு கொடுங்க. ஏய் நில்லியா, லட்சுமி பண்ணி கொண்டு வந்த லட்டுவை நான் முதல்ல அவளுக்கு ஊட்டுவேன். லட்சுமி, உனக்கு தெரியுமா, விராஜ்காக நான் உன்னதான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா என்ன செய்யறது, நான் கொடுத்து வைக்கல, நீ எனக்கு மருமகளா வரல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இவன் தான் கொடுத்து வச்சவன், ஏன்னா இவனுக்கு நீ கிடைச்ச. சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ். சரி விட்டு தள்ளுங்க, மலேஷ்காவை நான் விராஜ்க்கு கட்டி வச்சிருவேன், அவ்வளவுதான். அது சரி, விராஜ் எங்க இருக்கான்? மலேஷ்காவை கூட காணோம். பாய் பாய் பாய், நம்ம ரெண்டு பேரும் கப்பல்னு உங்க தாத்தா எப்படி முடிவு பண்ணாரு? நிஜமா சொல்றேன், எனக்கு இத பத்தி தெரியாது. கண்டிப்பா நீ தான் ஏதாவது சொல்லிருப்ப விராஜ். கண்டிப்பா எனக்கு தெரியாது, ஐ ஸ்வேர். நான் உன் ஃப்ரெண்ட், உனக்கு என்ன பத்தி தெரியாதா? எனக்கு அவளை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். ஓகே ஃபைன், நீ எதுவும் கேட்க விரும்பலனா நானும் உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா நான் இதெல்லாம் எதுவும் பண்ணல. இதெல்லாம் பண்ணது யாரு? எனக்கு இதெல்லாம் தெரியாது. உன் அப்பாவும் தான் சேர்ந்து அவர் கூட பேசிட்டாரு. அப்பாவை இங்க கொண்டு வராத. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. என்ன சொல்ற? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு யுவர் தாத்தா. அவருக்கு எடுத்து சொல்லு, வேண்டான்னு சொல்லு. அவர்கிட்ட நேரா சொல்லிடு, இந்த கல்யாணம் நடக்காது விராஜ். யூ டோன்ட் வரி அபௌட் திஸ். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, I'll talk to him. Please. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.